ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பச்சை பயிரை வச்சு ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிருப்போம். வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் முக்கா கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். அதே கப்பில் முக்கா கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். சேர்த்தாச்சு. இப்போ இது கூடவே தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். சால்ட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், பிசைஞ்சிட்டே இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருந்தாலே போதும். இப்போ இது மேலே கொஞ்சமாக ஆயில் ஊற்றி நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அப்போ தான் மாவு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இப்போது ஒரு பேனில் 1/2 கப் அளவுக்கு பச்சைப்பயிறு எடுத்து வச்சுருக்கேன். அது நல்லா பொன்னிறமாக எடுத்துக்கலாம். கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஐ ஃப்ளேமில் வைக்காதுங்க, அப்படி வச்சிங்கன்னா தீஞ்சிரும். பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அதே பேனில் 1/2 கப் அளவுக்கு நிலக்கடலை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பச்சை பயிறு அப்புறம் நிலக்கடலை ரெண்டுமே வறுத்தாச்சு. இப்போ ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு நல்ல பெரிய தேங்காவை உடச்சி எடுக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போ இதை நல்லா பூ போல் திருவி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் வறுத்தெடுத்து வச்சுருக்க இதை நல்லா பவுடர் மாதிரியும் அரைக்காமல் நல்லா இந்த குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருந்தாலே போதும். இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு வெள்ளை எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு பேனில் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிங்கன்னா அப்படியே அந்த பதம் கரெக்டாக வராது. எல்லா வெள்ளமும் நல்லா மெல்ட் ஆகிற மாதிரி நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்கள் எப்படி கொதிக்கிறதுன்னு. இப்போ இது கூடவே பச்சை பயிர் நிலக்கடலை அரைச்சி வச்சுருக்கிறத சேர்த்து நல்லா கட்டிலாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் ஆப்ஷனல் தான், இப்படி விருப்பம் வந்தால் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிட்டோம்னா இன்னும் மனம் நல்லாயிருக்கும். இப்போது 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கிறேன். இது சேர்த்து சேர்ந்தோம்னா குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குமா அந்த ஃப்ளேவருக்காண்டி நல்லா சாப்பிடுவாங்க. சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும், ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டி இல்லாமல். இப்போ இது கூடவே பூ போல் துருவி வச்சுருக்க தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே சாப் பண்ணி வச்சுருக்க ஆல்மண்ட்ஸ், கேஷ்நட்ஸ்லாம் சேர்த்துக்கிறோம். இந்த மாதிரி நட்ஸ் சேர்த்து செஞ்சோம்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்துடலாம். அப்போ ஸ்டஃபிங் வைக்கும் போது கரெக்டாக இருக்கும். இப்போ மாவு தேய்ச்சியாச்சு. எல்லா வீட்லேயும் இந்த மாதிரி வலக்கரண்டி இருக்கும். அதில் வந்து தேய்ச்சி வச்சுருக்க மாவை வச்சுட்டு அதுக்குள்ளே உருட்டி வச்சுருக்க அந்த ஸ்டஃபிங்கை வச்சு எல்லா சைடும் மாவை எடுத்து இந்த மாதிரி வைங்க. ஒரு அழகான ஷேப் வரும் பாருங்கள். வா பாருங்கள், பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துடலாம். அந்த ஷேப் பார்க்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நார்மலாக வீட்டில் இருக்க அந்த வலக்கரண்டி வச்சு தான் செய்வோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருதுன்னு. இப்போது எல்லாத்தையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நல்லா ரெண்டு பக்கமும் வேகிற மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. அப்போ தான் கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். ஐ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கலர் மட்டும்தான் வரும், உள்ளெல்லாம் மாவு வேகாத மாதிரி இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துச்சுன்னு. இப்போ எல்லாத்தையும் எடுத்துடலாம். பச்சை பயிரை வச்சு இவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி செஞ்சிட்டோன்னு பாருங்கள். நல்லா மொறுமொறுப்பு எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. வாங்க இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. வெளியெல்லாம் கிறிஸ்பி, எவ்வளோ நல்லா சாஃப்டாக, எவ்வளோ ஸ்டஃபிங்லாம் வந்திருக்குன்னு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோ சாஃப்டாக ரொம்ப ஹெல்த்தியானது. வீட்டில் இருக்க பச்சை பயிறு நிலக்கடலை வச்சு செஞ்சதுனால இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் நீங்கள் உங்களை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட கவர் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.